வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு தோசை வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அரிசி வகைகளை கம்மி பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டு வெரைட்டிலையுமே அரிசியே கிடையாது. அரிசி இல்லாமல் தோசையா, தோசை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் சகப்பரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ அரிசி நல்லா ஊறியிருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு, தேவையான அளவு வரமிளகா, இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தோசை மாவை அரைச்ச உடனே கூட நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் இப்போ தோசை ஊற்றலாம். எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள். சகப்பரிசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சகப்பரிசியில் தோசை செஞ்சு கொடுக்கலாம். ரெகுலர் அரிசி இல்லாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது, அவங்களும் சாப்பிட்டு பழகிடுவாங்க. தோசை ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ தோசை வெந்துருச்சு, இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை நல்லாவே வந்திருக்கு. பின்னாடி பக்கமும் நல்லா வேகட்டும். சிகப்பரிசியில் பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்து, புரதம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த சிகப்பரிசியை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோசைக்கு எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். செகண்ட் தோசை வெரைட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் எல்லா ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து செகண்ட் தோசை வெரைட்டி பார்க்கலாம். ரெண்டு டம்ளர் சகப்பரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதையும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்துருக்கறதுனால ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நம்ம நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை நம்ம சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்களும் இந்த மாதிரி தோசை வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு சாப்பிட்டு பழகிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குது இந்த தோசை. நீரிழிவு நோய், இரத்தப்பூச்சு நோய் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த சிகப்பரிசியை ரெகுலராக உணவில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷருக்கு கூட இந்த சிகப்பரிசி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த சிகப்பரிசி, அதுக்கப்புறம் சிறுதானியம் இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. முன்னெச்சரிக்கையாகவே நம்ம இருக்கலாம். இந்த மாவில் நம்ம இட்லி கூட வைக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபீஸும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.